விவாகரத்து தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு முக்கியமான தீர்ப்பை அறிவித்துள்ளது. பரஸ்பரம் விவாகரத்து கோரி தம்பதிகள் நீதிமன்றத்தை நாடினால் அதிலும் தம்பதி மனம் மாறவில்லை எனில் 6 மாதம் முதல் 18 மாதங்கள் வரை விவாகரத்து பெற காத்திருக்க வேண்டும். இந்த நிலையில் பரஸ்பரம் மனம் ஒத்து விவாகரத்து கோருவோருக்கு 6 மாதம் காத்திருப்பு காலம் தேவையா என நீதிபதிகள் SK கவுல் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அந்த வகையில் இனிமேல் சேர்ந்து வாழவே முடியாது என தெரியும் பட்சத்தில் சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே 6 மாத காத்திருப்பு காலம் இல்லாமல் உடனடி விவாகரத்து வழங்கலாம் என தெரிவித்துள்ளது. இதேபோல திருமணமாகி 1 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பிரிந்து வாழும் தம்பதியினர் பரஸ்பரம் விவாகரத்து கோரினாலும் காத்திருப்பு காலம் இல்லாமல் உடனடியாக விவாகரத்து வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது எனவும் பிரச்சினை தீர்வதற்கான சிறிய வாய்ப்பு கூட இல்லை என்றால் மட்டுமே இரு தரப்பினருக்கும் இடையிலான காத்திருப்பு காலம் நீக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. குறிப்பாக இந்த உத்தரவு இந்து திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் செய்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி காத்திருப்பு காலம் இல்லாமல் விவாகரத்து வழங்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு மட்டுமே இருக்கும் நிலையில் குடும்ப நல நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்களில் வழக்கமான நடைமுறையே தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் விவாகரத்து கோரும் தம்பதிகள் நேரடியாகவும் உச்சநீதிமன்றத்தை அணுக முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவின் கீழமை நீதிமன்றங்களில் தங்களது உரிமை தேவையற்ற முறையில் பறிக்கப்படுகிறது என்று நினைப்பவர்கள் மட்டுமே உச்சநீதிமன்றத்தை அணுகி சரி செய்ய முடியாத மனமுறிவு என்ற அடிப்படையில் நிவாரணம் பெறலாம். கடந்த 7 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பராமரிப்பு, ஜீவனாம்சம் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பாக என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் அந்த அமர்வு விளக்கியுள்ளது. இது குறித்து வழக்கறிஞர்கள் கூறுகையில், வாதி பிரதிவாதியின் நிலை, வழக்கின் தன்மை, குழந்தைகள் நிலை, அவர்களுக்கான பராமரிப்பு என எல்லாவற்றையும் விசாரித்த பின்னர்தான் தேவையான வழக்கில் மட்டுமே காத்திருப்பு காலம் கொடுக்கப்படும் எனவும் மனு தாக்கல் செய்யும் எல்லாருக்குமே விவாகரத்து கொடுக்கப்படும் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். கணவன் மனைவியா அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த காலம் கொடுக்கக்கூடிய சட்டம் கொடுக்கக்கூடிய கால அவகாசம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது அதை நாம வெய் பண்றதுல தவறே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு தீர்ப்பு. அதன் அடிப்படை இன்னைக்கும் அந்த வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் இந்த வெய்விங் ஆஃப் 6 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் ஆர் த 18 மந்த்ஸ் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், இதை தவிர்த்து பல விவாகரத்துகள் இன்றும் நமக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது.